சிமிப்பறைங்கிறது இன்னைக்கு எல்லா குடும்பங்களையும் அவங்களை அப்படியே கட்டி போட்டிருக்கிற ஒரு பெரிய சாதனமாக இருக்கிறது நமக்கு தொலைக்காட்சியில். அதுக்கு ஒரு அதில் இருக்கிற தொடர்களுக்கெல்லாம் ஒரு இலக்கணம் வகுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம ராதிகா மேடம், நம்ம ராடா மேடம் தான். நம்ம ராதிகா மேடத்திற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்றதுல சின்னத்துறையை சேர்ந்த எல்லாருமே மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா அவங்க பெரிய சாதனையாளர், திரைப்படத்துறையும் சரி. ஆனா நமக்கு என்ன பெருமை என்னன்னா, நாம சார்ந்திருக்கிற பல குடும்பங்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றால் நம்ம ராதிகா மேடம் தான். அவர் நீண்ட ஆயுளோட நல்ல சந்தோஷத்தோட நல்ல உடல் நலத்தோட வாழ்ந்து இந்த நாட்டுக்கும் இந்த அன்போடு சார்ந்து இருக்கிற இந்த துறைக்கும் பெரிய சேவை செய்யும்னு ஆண்டவனை வேண்டி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விடாமுயற்சி, முழுமையான உழைப்பு, இது எப்பவுமே எங்கள் மேடத்தோட தாரக மந்திரம். அந்த உழைப்பும் விடாமுயற்சியும் அவர்களை மேலும் மேலும் சிறப்பாக்க இந்த பிறந்த நாளில் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துக் கொள்கிறேன். கடந்த 15-20 வருஷத்துக்கு மேலாக கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பங்களுக்கு மேலே அவங்க தன்னுடைய ராட நிறுவனத்தின் மூலமாக வேலை கொடுத்து வாழ வச்சிட்ருக்காங்க. அந்த நல்ல உள்ளம் இன்னும் நீண்ட காலம் நல்ல ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் தொடர்ந்து தன் பணியை ஆற்றிட எல்லாம் இல்லை இறைவனை வேண்டுகிறேன். வணக்கம். August 21st இதை சொன்ன உடனே எங்களுக்குள்ளாம் உள்ள ஒரு பரவசம் வரும். ஏன்னா எங்கள் மேடமோட பர்த்டே, ராதிகா சரத்குமார் அவங்களோட பர்த்டே. சில பேர் என்ன சொல்கிறது, மற்றவங்க சந்தோஷப்படுறதுக்காகவே பிறந்திருக்காங்க. அந்த விதத்தில் மேடம் ஒருத்தாங்க. ஷீ இஸ் ரியலி அ பிளஸ்ட் சோல். ஐ விஷ் ஹர் மெனி 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 ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். ராதிகா மேம், ஹாய். அண்ட் யூ நோ ஐ அம் அ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர், தேர்ஸ் நோ டவுட் அபவுட் இட். பட் வாட் யூ டிட்ன்ட் நோ மேம் இஸ் தட் ஐ அம் அ ஃபேண்டாஸ்டிக் சிங்கர். இது வந்து ஒரு ஹிடன் டேலண்ட். ஸோ டுடே ஐ வுட் லைக் டு சிங் அ நைஸ் சாங் டு விஷ் யூ ஆன் யுவர் பர்த்டே. ஹியர் கோஸ். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ராதிகா மேம், மே காட் பிளெஸ் யூ. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மேம். மேலும் மேலும் சந்தோஷமா புகழோட சூப்பராக இருக்கணும் மேம். எங்கள் டீம் சார்பாக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். என்னோடய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அது கூட இன்றைக்கி சினிஃபீல்டில் நான் வில்லனாக இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம். ஏன்னா ஃபஸ்ட்டு இளவரசியில் தான் நீங்கள் வில்லனாக என்னை அறிமுகப்படுத்திருக்கீங்க. அந்த கேரக்டர் கொடுத்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வில்லனாக எல்லாத்துலேயும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அதுக்கு நீங்கள் தான் காரணம். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் இந்த கலைத்துறையில் வளர்த்து விட்ட ஒரு யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம் அவங்களே. ஸோ அந்த ராடன் யூனிவர்சிட்டியில் நானும் ஒரு மாணவனாக இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். Hey, hi viewers, this is celebration time. என்னென்ன கேட்குறீங்களா? இட்ஸ் அ பிக் டே ஃபார் அஸ். எங்களோட கேப்டன், எங்களோட லீடர், எங்களோட காட் மதர், எங்களோட அக்கா அம்மான்னு சொல்லிக்கிட்டே போகலாம். எங்களுக்கு எல்லாமும் எல்லாமுமா இருக்கிற ராதிகா மேமோட பர்த்டே. ஓகே, நாங்கள் எல்லாருமே வி ஆர் ஆல் கேட் அப் ஃபார் திஸ் டே. வி கோனோ செலிப்ரேட் இட். ஏன்னா நம்ம ஃபேமிலியில் ஒருத்தரோட பர்த்டேனா நம்ம சும்மா இருப்போமா? மேமை பற்றி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் என்ன ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன்னா, நிறைய சொல்லியாச்சு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸில் எப்பப்போயோ எப்பப்போ முடியுமோ அப்பப்போ எல்லாம் சொன்னோம். பட் திஸ் இஸ் அ ஸ்பெஷல் டே இல்லையா? இன்றைக்கி கண்டிப்பாக மேமை பற்றி எனக்கு பிடிச்ச விஷயங்கள், யூனோ தலைவரோட பாட்டு இருக்குங்க, மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் இல்லை, அதுக்கான லிவிங் எக்ஸாம்பிள் நாங்கள் பார்க்குறது மேம். யூனோ லைஃபோட ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸும் பார்த்தவங்க, எவ்வளோ டஃப் சுச்சுவேஷன்ஸ், எவ்வளோ எவ்வளோவான போராட்டங்கள், அந்த எல்லா போராட்டத்தையும் சிங்கிள் லேடியாக இருந்து ஹோல்ட் பண்ணி சர்வைவ் பண்ணி அதுலேருந்து லைஃப்பில் என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? தட்ஸ் நாட் ஈஸி. நம்ம பேசலாம், அதை பற்றி எவ்வளோ வேணால் பேசலாம், பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அச்சீவ் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப்ங்க. இட்ஸ் டெஃபினெட்லி டஃப். ஆஸ் அ லேடி, ஷீ இஸ் ரியலி 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 அ டஃப் ஹார்ட் விமன். ஐனோ எனக்கு கூட நிறைய டைம் ஃபியூச்சர் பற்றிலாம் பயம் வரும். இஃப் சப்போஸ் நம்ம இங்கே இல்லைனா, நம்ம இதை பண்ண முடியலனா அப்படிங்கிற பயம் எல்லாம் இருக்கும். பட் மேம் இப்போ பார்க்கும்போது, மேம் எப்படி அச்சீவ் பண்ணி அந்த அந்த அவங்க வந்த அந்த வழியை பார்க்கும்போது, அவங்க கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது அந்த பயம் போயிடுங்க. டெஃபினட்டாக ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும்,
உங்களுக்கும் கண்டிப்பாக வரும். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு லைஃப் சுச்சுவேஷனில் இப்படி ஒரு சூழ்நிலை வரும். டேக் ஹர் அஸ் எக்ஸாம்பிள், டோன்ட் கிவ் அப், அச்சீவ் யுவர் லைஃப். ஓகே, ஸோ லெட்ஸ் கம் பேக் டு திஸ் ஸ்பெஷல் டே. So let's take this opportunity, let's join hands and wish ma'am a very happy birthday. Hello madam, many more happy returns of the day, happy birthday. Neenga 100 varsham happy ah nalla irukano. So na ipo Radan Media la nanu oru part appdi nenikkum bodhu romba happy ah irukudhu. So ungaloda projects ellame chinna vayasula irundhe paathittu irundhen. இப்போ நானும் அதில் ஒரு பார்ட் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ 38 இயர்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மீடியாவில் ஒரு காலக்கு கலக்கிட்டு இருக்கீங்க, தாறுமாறாக எல்லாரையும் அடித்து காலி பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இது இன்னும் 100 இயர்ஸ் இந்த சக்ஸஸை நம்ம எல்லோரும் சேர்ந்து கொண்டாடணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு. ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன். விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே ராதிகாமா. இந்த வாணிபாணியில் உங்கள் டீமில் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து உங்களை ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு ரோல் மாடலாக எடுத்து நான் பார்த்துட்ருக்கேன். அதை உங்களோட நடிப்பு பார்த்து தான் நான் வளர்ந்துட்டுருக்கேன், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, படத்தில் தான் டிஎல்டிஎல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், அது கஷ்டமான விஷயம். ஆனால் சின்ன திரையில் இந்த மாதிரி ஒரு வாணிபாணி இந்த கேரக்டரில் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னு அதில் நான் நேரில் பார்த்து நிறையா நான் கற்றுக்கிறேன். என்ன மாதிரி யங்க ஜென்ரேஷன் யூத்துக்கெல்லாமே நீங்கள் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி எங்கள் எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நிறைய வருஷம் ரொம்ப சந்தோஷமாக வாழணும். விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே அகைன்.